பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மதுரை தேனி மாவட்டங்களை இணைக்கும் மலை சாலை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஆனால் சாலையை அகலப்படுத்தாமல் சீரமைப்பதால் பயனில்லை என்று கிராம மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மக்களின் கோரிக்கை என்ன, அங்கிருக்கும் சூழல் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயிலாம்பாறையிலிருந்து மதுரை மாவட்டம் மல்லபுரம் வரையில் மலைச்சாலை உள்ளது. இந்த மலைச்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த 10 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 3 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டது. குறைந்த அகலமே இருப்பதால் இந்த மலைப்பாதை சாலையில் கனரக வாகனங்களை இயக்க முடியாத நிலை உள்ளது. அத்துடன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை சீரமைக்கப்படாமல் தற்போது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மயிலாம்பாறையிலிருந்து மதுரைக்கு மாற்றுப்பாதையில் செல்வதென்றால் கால விரயம் ஏற்படுவதுடன் எரிபொருள் செலவும் அதிகரிக்கிறது. இதனால் பொதுமக்கள் இந்த அபாயகரமான சாலையிலேயே தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். கடம்பலூர்லேருந்து இப்போ அடிக்கடி எங்கள் சொந்த மொந்த ரிலேஷன் எல்லாமே வந்து மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிங்கிற ராஜபாளையம் இந்த பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் அங்கே அவங்க சொந்த மொந்தல ஏதாச்சும் ஒரு விசேஷங்களுக்கு வரணும்னா கூட நாங்கள் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி சுற்றி வரணும். ஏறக்குறைய ஒரு ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாகும். இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் மயிலாடும்பாறை மல்லபுரம் மலைச்சாலையில் அதிகமாக சேதமடைந்துள்ள சுமார் 5 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையை புதுப்பிக்க தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. தற்போது சாலையை சீரமைக்கும் முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. ஏற்கனவே 3 மீட்டர் அகலத்தில் உள்ள பாதையை அகலப்படுத்தாமல் அதே அளவிலேயே சீரமைத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களின் கனவு எட்டாக்கனியாகவே உள்ளது. சாலையை அகலப்படுத்தாமல் சீரமைப்பது எந்த வகையிலும் பயனளிக்காது என்று கூறும் அப்பகுதி மக்கள். தேனி மதுரை இரு மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சாலை அகலப்படுத்தி சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து உள்ளனர். இப்ப இந்த பாதையில ஒர் 6 கிலோமீட்டர் மலைப்பாதையில ஏறி வந்துட்டு சாட்டா நாங்க உள்ள விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் போயிடலாம். இந்த 6 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல அவங்க ரோடு போறதுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. அப்படி இருந்து அந்த தடையெல்லாம் இது பண்ணி பல போராட்டங்களுக்கு மத்தியில் இப்போ ரோடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த போட்ட ரோட்டவே அதே அளவு தான் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவு போட்டால் ஒரு பஸ் எதுக்க வந்தால் கூட வேற வண்டி 2 வீலர் வந்தால் கூட விலக முடியாத சூழ்நிலையில் இருக்கு. அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும்.